இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் முறுக்கு செய்யலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த அலாக்கு, அதாவது ஒரு கிளாஸில், பெரிய கிளாஸில் 5 கிளாஸு மாவு எடுத்துருக்குறேன். 1 கிளாஸு பொட்டுக்கல்ல மிக்ஸி பண்ணி அதுவும் பவுடர் பண்ணி இதில் போட்டுட்டு இருக்கிறேன். 5 கிளாஸு அரிசி மாவுக்கு 1 கிளாஸு பொட்டுக்கல்ல மாவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு 3.5 கிளாஸு தண்ணி ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ 2வது, இது 3வது, 3 கிளாஸ் ஆச்சு பாருங்க, 3 கிளாஸு. இப்போ ஒரு 1/2 கிளாஸு, 3.5 கிளாஸு தண்ணி, 1 பிடி உப்பு, 1 பிடி வெள்ளை எள்ளு, 1 பிடி மிளகாத்தூள், கலர் இல்லாமல் இருக்கிற மிளகாய் இருந்தால் நல்லாயிருக்கும், பெருங்காயம் 1 ஸ்பூனு. இது பாயில் ஆகட்டும். 60 ml எண்ணெய், மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா 1 கரண்டி எண்ணெய் ஊற்றலாம். மீடியம் கரண்டியில் 1 கரண்டி எண்ணெய். பாருங்கள், இது பாயில் ஆகிட்டு இருக்கு. அரிசி மாவு, பொட்டுக்கடல மாவு எது எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மாவை இப்போ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு வேறு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு, பச்சை தண்ணியை கொஞ்சம் தெளிச்சிட்டு இது நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். நல்லா செஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த முறுக்கு பண்ணுற மிஷினுக்கு கிரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கிரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். பாருங்க, 1 கண் இருக்கிற முறுக்கு உரல், இதில் பேப்பர் மேலே, பிளாஸ்டிக் பேப்பர் மேலே முறுக்கு பிழியறதுக்கு கிரீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ மிஷின் ரெடி பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த மாவு இப்போ இந்த மிஷினில் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மிஷின் க்ளோஸ் பண்ணிட்டு முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். பாருங்க, முறுக்கு எவ்வளோ நல்லா வந்துட்டு இருக்கு, கட் ஆகாமல் வரும். இப்படி பாருங்க, நான் 3 சுத்து பண்ணிட்டு இருக்கிறேன். நமக்கு எப்படி எவ்வளவு சுத்து வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற எட்ஜுக்கும் வெளியில் வர எட்ஜும் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல ஜாயிண்ட் போட்டோம்னா முறுக்கு ரவுண்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, இப்படி
இப்போ பாருங்கள் எல்லாம் இருக்கும். அந்த பேப்பரில் எவ்வளோ புளிக்குதோ அவ்வளோவும் பிழிஞ்சு எடுத்துருக்கு. எவ்வளோ நல்லா ரவுண்டாக முறுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த முறுக்கை எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள் எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதில் ஒரு ஒரு முறுக்காக போட்டுட்டு இருக்கிறேன். ஏழு முறுக்கு தான் பிடிக்கும் ஒரு வாட்டி கடாயில். இப்படி முறுக்கு போட்ட உடனே கரண்டி போட்டு இது கலரக்கூடாது, ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு பாருங்கள் இப்படி ஸ்லோவாக ஒரு ஒரு முறுக்கும் திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுக்கு உடையாமல் நிதானமாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆயிர வெந்திருக்கிற அடியால் என்னென்னா நுரை வராமல் இருக்கணும். நுரை வராமல் இருக்கும்போது இதை எடுத்துடலாம். இது ஒரு ஓட்டை கிண்ணையில் போட்டு இருக்கிற எண்ணெயெல்லாம் போக வச்சு பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்கும். சர்விங் பவுலில் இப்போ எடுத்துருக்குறேன். பாருங்கள் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா ரவுண்ட் ரவுண்டாக முறுக்கு வந்திருக்கு. முறுக்கு ரெடி.